இந்த எலக்ட்ரிக் பைக் அப்படின்றது புது டெக்னாலஜி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா இதில் பயன்படுத்தக்கூடியது ஒரு மோட்டார் தான் இந்த மோட்டாரை சுற்றுறது மூலமாக இந்த வண்டி நகருது இந்த மோட்டாருக்கு சப்ளை கொடுக்கக்கூடியது ஒரு பேட்ரி ஸோ இது புது டெக்னாலஜி கிடையாது அப்படின்றப்போ ஏன் இது முன்னாடியே நமக்கு வரலை அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி எழும் இதில் முக்கியமான விஷயம் இந்த பேட்ரி எனக்கு சரியாக ஞாபகம் இருந்தது அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்து கொண்டு வந்துட்டாங்க லெட் ஆசிட் பேட்டரியை பயன்படுத்தி இந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்து வெளியில் விட்டாங்க ஸோ அப்போது இந்த லெட் ஆசிட் பேட்ரினால் வந்த பிரச்சனையினால் மக்கள் மத்தியில இந்த எலக்ட்ரிக் பைக் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாச்சு இப்போ பயன்படுத்தக்கூடிய லித்தியமயான் பேட்டரினாலையும் இதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னாலையும் மக்கள் மத்தியில் இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு இப்ப நல்ல வரவேற்பு இருக்குது இவங்க இதை விளம்பரப்படுத்தும் போதும் சரி ப்ரொமோஷன் பண்ணும் போதும் சரி இவங்க அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மனிதர் இந்த பைக் பார்க்கும் போதும் அப்படிதான் தெரியும் இதுல எக்ஸாஸ்ட் பைப் எதுவும் கிடையாது அப்படின்றதுனால இதுல இருந்து எந்த விதமான வாயுக்களும் வெளிவர போறது கிடையாது ஸோ நஜமாவே இந்த எலக்ட்ரிக் பைக்கை பயன்படுத்துறது மூலமா சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைலா பார்க்க போறோம் வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் பைக்கையும் பெட்ரோல் பைக்கையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் நான் ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணியிருந்தேன் என்னென்னா சிஓ அப்படின்றத கார்பன் டை ஆக்சைடாக நான் எடுத்துட்டேன் சிஓ அப்படின்றது கார்பன் மோனாக்சைடு ஸோ சிஓவையும் சிஓ டூவையும் வையும் நான் கம்பேர் பண்ணி தப்பான ஒரு டேட்டாவை வந்து நான் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவோட பிண்டு கமெண்ட்டில் நான் வந்து அதை குறிப்பிட்டிருந்தேன் அதை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்றது தெரியல ஸோ அதுக்கான பதில் வீடியோவாக இந்த அந்த வீடியோவை பார்த்தவங்க இதை அதுக்கான பதில் வீடியோவாக எடுத்துக்கலாம் இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனல் எப்போவுமே உங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல கண்டிப்பா நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் புவி வெப்பமயமாதல்ல முக்கியமான பங்கு வைக்கக்கூடியது இந்த கார்பன் டை ஆக்சைடு அதாவது சி ஓ டூ ஸோ அதனால கார்பன் டை ஆக்சைடோட எமிஷனை தான் நம்ம எலெக்ட்ரிக் பைக்லையும் பெட்ரோல் பைக்லையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் நம்ம இப்ப பார்க்கக்கூடியது ஒரே ஒரு பைக்கோட எமிஷன்னா ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வருஷத்துக்கு ஒரு பைக் ஓடுது அப்படின்னா அது எந்த அளவு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்றது தான் நம்ம பெட்ரோல் பைக்குக்கும் எலக்ட்ரிக் பைக்குக்கும் கம்பேர் பண்ண போறோம் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஎஸ் கவர்மெண்டோட எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுக்கிறேன் எதனால் நான் யூஎஸில் போய் எடுக்கணும் ஏன் இங்கே டேட்டா இல்லையான்னு கேட்டால் இங்கே நிஜமாகவே டேட்டா இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் எல்லா வெப்சைட்லையும் நான் போய் தேடி பார்த்தேன் போதுமான அளவு டேட்டா இல்லை சரியான ரிசர்ச் பேப்பர் இல்லை அதனால் எனக்கு அதிலேருந்து அத்தன்டிக்கான ஒரு டேட்டாவை வந்து எடுத்து சொல்ல முடியல ஸோ அதனால் இந்த இஏஏ வெப்சைட்லேருந்து எடுக்கிறேன் அதோட சோர்ஸ் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு பெட்ரோல் பைக்கு ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடும்போது அதில் வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவை கணக்கிடுறதுக்கு நம்ம அதை கிலோமீட்டரை வச்சு கணக்கு கணக்கு பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பைக் இன்ஜினை பொறுத்தும் அது கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபியூவலோட அளவு வந்து மாறுபடும் அதனால் அது ஒரு லிட்டரை எரிக்கிறதுக்கு எந்த அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்துது அப்படின்றதான் நம்ம கணக்கிட போகிறோம் இதை கணக்கிடுறதுக்கு பெட்ரோல் வெளிப்படுத்தக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மில்லியன் பிடியூ அளவு வெப்பத்தை வெளிப்படுத்தும் போது நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு பவுண்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து இது வெளிப்படுத்துது இந்த பிடியூ அப்படின்றது பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் இதை எதுக்காக குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மலாக டெம்பரேச்சரை நம்ம சொல்லும் போது டிகிரி செல்சியஸில் டிகிரி ஃபேரங் ஹில் சொல்லுவோம் அதே டெம்பரேச்சரை அதிகரிச்சுட்டே போகும்போது அதோட குவான்டிட்டியை தான் நம்ம பிடியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தீக்குச்சியை பொறுத்துறோம் அப்படின்னா அதிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய வெப்பம்தான் வந்து ஒரு பிடியூ அப்படின்னு சொல்கிறது பத்து தீக்குச்சி பொறுத்துகிறோம் அப்படின்னா அதுதான்

பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவு வந்து சரியாக வருது என்னென்னா கெமிக்கலா பெட்ரோல இருக்கக்கூடிய கார்பனோட அளவு வச்சு அது ஒரு லிட்டர் எரியும் போது எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படும் அப்படின்றத கணக்கு பண்ணாலும் இந்த டூ பாயிண்ட் த்ரீ கேஜி அளவு தான் வந்து காட்டுது ஒரு லிட்டருக்கு ரெண்டு புள்ளி மூணு கிலோகிராம் அப்படின்னா ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பைக் ஓடுறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருக்கு நம்ம நாற்பது கிலோமீட்டர் மைலேஜ் வச்சோம் அப்படின்னா அதில் பயன்படக்கூடிய பெட்ரோலோட அளவு நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு லிட்டர் அளவு பெட்ரோல் வந்து பயன்படும் இந்த நூற்றி நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு நம்ம கார்பன் டை ஆக்சைடோட அளவை கணக்கு பண்ணோம் அப்படின்னா நானூற்றி கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளிப்படும் ஸோ இந்த பெட்ரோலோட எமிஷன் இதோட முடிஞ்சிடல போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பெட்ரோல் ரிஃபைனரிக்கு வந்து அதாவது க்ரூட் ஆயிலை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அதில் நிறைய கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுமே அதை நீங்கள் ஆட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க க்ரூட் ஆயிலில் இருந்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் வெளியில் எடுக்கும்போது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுது அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டோட டேட்டாவை வந்து எடுக்கிறேன் எதனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டோடது எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த ரிஃபைனரி சிஸ்டமில் பெரிய அளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்காது ஸோ அதனால் அந்த சமயத்தில் இதில் அதிகபட்சமாக வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவை நம்மளால் கணக்கிட முடியும் ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஃபைனரி ப்ராசஸ்க்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளியே வெளியான கார்பன் டை ஆக்சைடோட

பார்த்தோம்னா முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கிராம் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிப்படும் ஒரு லிட்டருக்கு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் பயன்படுத்தின ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருக்கு பயன்படுத்தின நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு லிட்டரு பெட்ரோலுக்கு கார்பன் டை ஆக்சைடோட அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு கிலோ கிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிப்படும் சரி இப்போ குரூட் ஆயில் ஒரு பேரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாகவே வந்து பெட்ரோல் கிடைக்கிறது கிடையாது இந்த பேரலில் நாற்பத்தி மூணு சதவீதம் தான் வந்து பெட்ரோலை வந்து எடுக்கிறாங்க மீதி எல்லாமே வேறு வேறு ப்ராடக்ட் டீசலு மண்ணெண்ணெய் இந்த மாதிரி வேறு வேறு ப்ராடக்ட் எடுப்பாங்க நாற்பத்தி மூணு மூணு சதவீதம் தான் இந்த பேரல்லில் பெட்ரோலோட பங்கு அப்படின்றப்போ இந்த டோட்டலில் நம்ம நாற்பத்தி மூணு சதவீதம் மட்டும்தான் எடுக்கணும் அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா இருபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிப்படும் பெட்ரோல் பைக்கு ஓடும்போது வெளியாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவையும் எடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த பெட்ரோலை கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கும்போது வெளியாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவையும் நம்ம எடுத்துட்டோம் அடுத்து வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் இந்த எலக்ட்ரிக் பைக் ஓடும்போது எந்த விதமான கார்பன் டை ஆக்சைடும் வெளிப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கெடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் பைக் ஓட இந்த நம்ம சார்ஜ் பண்ணும்போது இந்த பைக்கு பயன்படுது இந்த இந்தியாவில் அறுபது சதவீதம் நிலக்கரி மூலமாக தான் எடுக்கிறாங்க இந்த நிலக்கரி மூலமா அப்படின்றது இந்த நிலக்கரியை எரிச்சு அதிலேருந்து உருவாகக்கூடிய வெப்பத்தை வச்சு இந்த நீரை ஆவியாக்கி அதிலிருந்து அதை டர்பைனுக்கு கொடுத்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்றாங்க எரிக்கும் போது வெளியாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவை நம்ம கணக்கில் எடுக்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம எலக்ட்ரிசிட்டி ஏற்கனவே பயன்படுத்திட்டு ஏற்கனவே பயன்படுத்தும் போது அதில் நம்ம சின்ன சின்னதாக அந்த எலக்ட்ரிக் பைக்கோட எனர்ஜியும் ஆட் ஆகும்போது அது என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ரெண்டரை கோடி பைக்கு கிட்ட ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த ரெண்டரை கோடி பைக்கும் எலக்ட்ரிக் பைக்காக மாறும் அப்படின்ற பட்சத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டியில் பெரிய மாற்றம் வந்து உருவாகும் அதே மாதிரி எலெக்ட்ரிசிட்டி அப்படின்றது நம்மளோட டிமாண்டை பொறுத்து தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு அளவு வந்து எப்போதும் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க நம்மளோட டிமாண்ட் எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனும் வந்து அதிகரிக்கும் நம்ம எலெக்ட்ரிக் பைக் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த இந்த எலக்ட்ரிக் ஜென்ரேஷன்லையும் கம்பெனியும் வந்து டிமாண்ட் அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது அங்கே நிலக்கரியும் அதிகமாக எரிக்கப்படும் ஒரு கேடபிள்யூஹெச் அதாவது ஒரு யூனிட் அளவு எலக்ட்ரிசிட்டியை வெளிப்படுத்துறதுக்கு எந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படும் இது இந்த இஐஏ வெப்சைட்லையும் ஒரு கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்லையும் ஒரு கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருக்கு நம்ம எந்த அளவு யூனிட்டை பயன்படுத்துகிறோம் எலக்ட்ரிக் பைக்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி ஆறு யூனிட்டை பயன்படுத்துவோம் ஒரு யூனிட்டுக்கு ஒரு கிலோகிராம் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா

அதை பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது அதுல இருந்தும் அதிகமான கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து வெளிப்படும் ஸோ சீனாவில் தான் அதிகப்படியான எலக்ட்ரிக் பைக்கை வந்து இப்போதைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆவரேஜாக ஒரு பேட்டரியை தயாரிக்கும் போது ஒரு கிலோவாட் அவருக்கு நூற்றி பத்து கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிப்படும் இது வந்து ஒரு தோராயமான அளவு தான் ஒவ்வொரு பேட்டரியை பொறுத்தும் அது எந்த விதத்தில் தயாரிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்தும் இந்த கிலோகிராம் அளவு வந்து மாறுபடும் பைக் பேட்டரியோட அளவு வந்து நாலு கிலோவாட் அவர் இருக்கும் இந்த நாலு கிலோவாட் அவருக்கு நூற்றி பத்து கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு போட்டோம் அப்படின்னா நானூற்றி நாற்பது அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படும் இந்த பேட்டரியோட லைஃப் மூணு வருஷம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு இதோட கார்பன் டை ஆக்சைடோட அளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடோட வந்து வெளிப்படும் சரி இப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணிடலாம் பெட்ரோல் பைக்கில் ரன்னிங்க்காக மட்டுமே நானூற்றி கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுது பெட்ரோலை கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு இருபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுது இது வந்து ஒரு பைக்கு ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு ஓடும்போது வெளியாகக்கூடிய அளவு எலக்ட்ரிக் பைக்கில் அது ஓடும் போது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுது அதோட பேட்டரி ப்ரொடக்ஷனுக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுது டோட்டலாக நானூற்றி முப்பத்தி எட்டு கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிப்படுது இப்போ என்ன ரிசல்ட்டு தான் நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நான் பார்த்த வரைக்கும் நான் எந்த விதமான ரிசல்ட்டையும் கொடுக்க விரும்பலை ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு டேட்டாவும் வந்து முப்பது சதவிகிதம் கூடவோ இல்லை குறையவோ செய்யலாம் எதனால் அப்படின்னா நான் கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே இது வரைக்கும் நடந்த ப்ரொடெக்ஷனு இது வரைக்கும் நான் வெளிப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு அளவை பொறுத்து நான் கொடுத்தது ஸோ இதுக்கப்புறம் வெளிப்படக்கூடியது இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலில் வந்து மாறுபடும் அதனால் நான் கொடுத்தது முப்பது சதவீதம் கூட குறைய இருக்கலாம் நான் இதை எடுத்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த எலக்ட்ரிக் பைக் பயன்படுத்தினா ஜீரோ எமிஷன் அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது பாதுகாப்பானது அதை வந்து நான் ஏற்கவே இல்லை நான் பெட்ரோல் பைக்கோடு கம்பேர் பண்ணும்போது ஓரளவு கம்மியாக நான் கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஓரளவு ஏற்கக்கூடியது நான் மொத்தமாகவே வந்து கார்பன் டை ஆக்சைடை எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்படையதல்ல எலெக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பெட்ரோல் பைக்கை ஒரு சிட்டிக்குள்ளே பயன்படுத்தும் போதோ மக்கள் இருக்கிற இடங்களில் பயன்படுத்தும் போதோ அதிலிருந்து வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் சரி ஏர் பொல்யூட்டன்ட்டும் சரி அங்கேயே தான் இருக்கும் அதனால தான் சிட்டியில் நிறைய இடங்களில் ஏர் பொல்யூஷன் அதிகமாகிறதும் கூட ஸோ அந்த சமயங்களில் நம்ம எலெக்ட்ரிக் பைக்காக எல்லாம் மாறிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸாஸ்ட் மூலமாக வெளியில் வரக்கூடிய புகை வந்து வராது பேட்டரி ப்ரொடக்ஷனாலும் சரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் சரி அதோட ப்ரொடக்ஷன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளி தான் இருக்க மக்கள் வாழக்கூடிய இடத்திலிருந்து தள்ளி தான் இருக்க அப்படின்ற பட்சத்தில் இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து ஒரு விதத்தில் அட்வான்டேஜ் சொல்லலாம் இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இன்ஜினியரிங் பேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்